லா 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 என்ன இவங்க எல்லாம் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க? ஆமா, இன்னைக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் எக்ஸாம் தானே ஃபர்ஸ்ட் எக்ஸாமு. டேய் தர்ஷன், எக்ஸாமுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எக்ஸாம் பேடு பென்னு இங்க பாரு, நாங்க எல்லாரும் எக்ஸாமுக்கு ரெடியா உட்காந்துருக்குறோம்டா. நீ தான் லேட்டு. ஏன் தர்ஷன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? அது ஒண்ணும் இல்ல, வர்ற வழியில சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. சபா, எக்ஸாம்னா சைக்கிள் கூட பஞ்சர் ஆகுது. சரி ஓகே, நாமளும் போயிட்டு நம்ம பிளேஸ்ல உட்காந்துக்கலாம். டேய் தர்ஷன், தமிழ் எக்ஸாம் படிச்சிட்டியாடா? உன்னை நம்பி தாண்டா வந்திருக்கிறேன். டேய் எக்ஸாம் பேடு பென்னெல்லாம் எடுத்துட்டு வந்தியா இல்லையா தர்ஷன்? ஆ, கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல இன்னைக்கு இன்னைக்கு பேடு பென்சில் பென்சிலெல்லாம் எடுத்துட்டு வரேன்னா அவ்வளோதான், மிஸ்கிட்ட பயங்கரமாக வாங்குவோம்னா எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். இது பேக்ல இருக்கு பாரு, எடுத்துக்கிறேன் இரு. நான் கோல்டன் கலர் பேடு கொண்டு வந்திருக்கிறேனே, இங்கே பார்த்தியா? இங்கே பாரு, ஹார்ட் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொண்டு வந்திருக்கிறேனே. தர்ஷன், பேக்ல ஹார்ட் ஸ்டிக்கர் ஒட்டுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, எக்ஸாம் பேப்பர்லாம் நல்லா எழுதணும், அதான் பெரிய விஷயம். சரி சரி அபி, நானும் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இன்னைக்கு எக்ஸாம் நல்லா எழுதுவேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச மட்டுக்கு நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன். சரி ஓகே, நானும் பேகை பின்னாடி இருக்கிற டெஸ்கில் வச்சிட்றேன். சரி, மிஸ் எல்லாம் எப்போ வருவாங்க? டேய் இப்போ வந்துருவாங்கடா. ஏ அபி, என்ன போர்டு எம்டியா இருக்கு, நீ தானே எப்போ எழுதி போடுவ? அது காட்டையில எக்ஸாம் தமிழ் சப்ஜெக்ட் அதெல்லாம் எழுதலையா? ஷோ, ஆமா, இல்ல சுத்தமா மறந்துட்டேன். நான் வேற ஒன் மார்க் எல்லாம் கிளாஸ் ரூம்ல வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை அப்படியே மறந்துட்டேன். ஒரே நிமிஷம் இதை எழுதி போட்டுலாம், இல்லைன்னா மிஸ் வந்தாங்கன்னா அவ்வளோதான் பயங்கரமா திட்டுவாங்களே. தமிழ் எக்ஸாம் இல்லையா, நம்ம தமிழ்ல எழுதிடலாமா? காலாண்டு தேர்வு தமிழ் அப்படின்னு எழுதிடலாம். சரியா, தமிழ் பாடம் தானே, அதனால காலாண்டு தேர்வுன்னு எழுதிடலாம். ஏ, காலாண்டு தேர்வுன்னு எழுத போற குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுத பார்த்தா நல்லா இருக்கும். இல்லை இல்லை, நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப குவார்ட்டர்லி எக்ஸாம்னு எழுதி போட்டுடலாம். தமிழ் மேம் வேற அவ்வளோதான் வந்து பார்த்தாங்கன்னா, ஏன் உங்களுக்கு தமிழ் எழுத தெரியாதா அப்படின்னு சொல்லி வேறு திட்டுவாங்க. எதுக்கு வம்பு, அதனால தமிழ்லேயே எழுதி போட்டுடலாம். தமிழ் எக்ஸாமுக்கு மட்டும் தமிழில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமுக்கும் இங்கிலீஷில் எழுதி போட்டுற வேண்டியதான். ஏய் சூப்பராக இருக்குது அப்படி உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்கு. ஆ, இதுலலாம் நல்லா தான் எழுதுவேன். எக்ஸாமில் வேக வேகமாக எழுதுகிறப்ப தான் கோழிக்கு இருக்கிற மாதிரி ஆயிடுது. சரி ஓகே, காலாண்டு தேர்வு தமிழ் பாடம் அப்படின்னு எழுதிடலாம். அபி, அந்த செய்யுள்ல எது இம்பார்ட்டண்டா வரும் அதை மட்டும் சொல்றியா கொஞ்சம்? டேய் திருக்குறள் ஃபுல்லும் படிச்சிட்டியா இல்லையா? திருக்குறள் வந்து நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் மனப்பாடமா இருக்கிறது எல்லாமே படிச்சோம்னா கண்டிப்பா அதுல ரெண்டு இல்லைன்னா மூணு திருக்குறள் வந்துடும். அது எழுதிட்டனாவே 6 மார்க் நமக்கு வந்துடும்டா தர்ஷன். ஆ, நான் திருக்குறள் எல்லாம் படிச்சுட்டேன். க்வெஸ்சன் ஆன்சர் தான் அந்த 5 மார்க் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இங்க பாருங்க, 5 மார்க்ல வந்து தமிழ் இலக்கணம் பற்றி குறிப்பு வரைகள் ஒரு க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, அதை மிஸ் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்க. அப்போனா கண்டிப்பா அந்த க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு தான் அர்த்தம். அதனால தமிழ் இலக்கணம் பற்றி குறிப்பு வரைகள் அப்படின்னு க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன்சர் நல்லா எல்லாரும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் பசங்களா, என்ன குவார்ட்டர்லி எக்ஸாம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாமே தமிழ் எக்ஸாம் தான், என்னோட எக்ஸாம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம். சரி, எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருக்குறள், மனப்பாட செயல், கொஷின் ஆன்சர், 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின் ஆன்சர் எல்லாம் நல்லா படிச்சிட்டிங்கல்ல. இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் நான் இம்பார்ட்டண்ட்டாக குறிச்சு கொடுத்ததெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது, அடுத்த டேரக்டாக நம்ம எக்ஸாமுக்கு தான் போக போகிறோம். சரி ஓகே, எல்லோரும் பேக் எடுத்து பின்னாடி இருக்கிற டெஸ்கில் வச்சுட்டிங்களா? ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பேப்பர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன், அதுக்கப்புறம் கொஷின்ஸ் கொடுக்குறேன். சரியா, இந்தாங்க பேப்பர் வாங்கிக்கோங்க, அப்படியே எல்லோரும் பின்னாடி பாஸ் பண்ணுங்கள். ஷோ, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ, இப்போ எனக்கு வயிற்று கலக்கிற மாதிரி இருக்குதே. குஷின் பேப்பர் வேறு என்ன கொடுக்க போகிறாங்களோ தெரியல. டேய், தமிழ் எக்ஸாமுக்கு இந்த பாடு பட்டுட்டு இருக்கிறீங்க, அடுத்தடுத்து இங்கிலீஷ் எக்ஸாமு மேக்ஸ் எக்ஸாம்லாம் வரும், அதுக்கெலாம் என்னடா பண்ணுவீங்க? ஏ, தமிழ் எக்ஸாம் ஒன்று எழுதிட்டோன்னா அப்படியே அந்த பயம்லாம் போயிடும்ப்பா. அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் அப்படி அப்படியே எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குமாக்கு. ஆமாம், தர்ஷன் சொல்கிறது உண்மைதான். பசங்களா, எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துட்டேன். தமிழ் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு 1 மார்க் எல்லாம் நான் சொல்கிறேன், அதாவது நான் கொஷின் ரீட் பண்ணுவேன், அதுக்கு உண்டான ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நான் போர்டில் எழுதி போடுறேன். சொல்கிறது புரிஞ்சா? யாஸ் மிஸ். மிஸ் கொஷின் பேப்பராக கொடுக்க மாட்டிங்களா மிஸ்? இங்கே பாருங்கள் பசங்களா, கொஷின் பேப்பராக கொடுக்கல, நம்ம ஸ்கூலில் கொஷின்ஸ் எல்லாத்தையும் போர்டில் எழுதி போட சொல்லிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து நான் ரீட் பண்ணுறேன், அதுக்குள்ளே ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதுங்க. சரியா, கொஷின்ஸ் எல்லாம் யார் எழுதணும்னு தேவையே கிடையாது, ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட் கொஷின்லேருந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதுங்க, தெரியலை அப்படின்னா அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். ஓகேங்க மிஸ், புரிஞ்சதுங்க மிஸ் நீங்கள் சொல்கிறது. நீங்கள் கொஷின் சொல்ல சொல்ல ஆன்சர் மட்டும் எழுதணும், தெரியாத கொஷினை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும். ஆ, அப்படி தான். அதுக்கப்புறம் 2 மார்க் 5 மார்க் எல்லாம் கொஷின்ஸ் நான் போர்டில் எழுதி போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்குண்டான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஷோ, இப்போவே பயமாக இருக்குது. சரி, எழுத ஆரம்பிச்சிடலாம். பசங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேப்பரில் அந்த சைடு கார்னரில் உங்கள் நேம் எழுதணும், அதுக்கப்புறம் உங்கள் கிளாஸ்,
உங்க செக்ஷன் என்ன சப்ஜெக்ட், இன்னைக்கு என்ன எக்ஸாம் நடக்க போகுது, தமிழ் எக்ஸாம் நடக்க போகுது, அதனால தமிழ் அப்படின்னு எழுதணும் சரியா. அதுக்கப்புறம் தான் கீழே இருந்து நீங்கள் 1 மார்க் கொஷின் ஆன்சர், அதுக்கப்புறம் 2 மார்க் கொஷின் ஆன்சர், 5 மார்க் கொஷின் ஆன்சர், திருக்குறள், மனப்பாட செயல் எல்லாமே எழுத ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்சதா நான் என்ன சொன்னேன்? எஸ் மிஸ், நாங்கள் நல்லா புரிஞ்சது மிஸ். நாங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறோங்க மிஸ். டேய் அன்வரி, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா, பேரெல்லாம் எழுத சொல்லிட்டாங்க, எழுதலாமா? ஏ மைனா, ஒண்ணுமே படிக்கலடி, எப்படி எழுதுறது? தெரிஞ்சதை எழுதலாம். நானும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்திருக்கேன், எனக்கு மனப்பாட செயலும் திருக்குறளும் தெரியும், அதை வச்சு பாஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இப்படியா, இங்கே பாரு, இந்த சைடு டாப் ரைட் கார்னரில் தானே நம்ம நம்மளுடைய நேம் அண்ட் சப்ஜெக்ட் எல்லாம் எழுதணும். ஆமாம் ஆமாம், கரெக்டு தான், சைடு எழுது. சரி பசங்களா, 1 மார்க் எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா? அடுத்து 2 மார்க் 5 மார்க் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்க மிஸ். ஐயோ, 1 மார்க் எல்லாரும் எழுதிட்டாங்களா? நம்ம இன்னும் பேரே எழுதலையே. சரி ஃபஸ்ட்டு நம்ம பேர் எழுதிடலாம். ஐயோ, மார்ஜின் போகிறதுக்கு ஸ்கேல் வர காணமே, கையிலே போட்டலாம். இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு. தர்ஷன், அப்புறம் 7th A தமிழ் தர்ஷன் எழுதிட்டு கீழே 7th A எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் பாடம்னு எழுதிக்கணும். இருந்துருங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டு சீக்கிரமாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் எப்படி கடக்கடகான்னு எழுதுகிறேன் பாருங்கள். தமிழ் மனப்பாட செய்யல் ஜங்க 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 கடக்கடா அப்படியே சூப்பராக செம்மியாக எழுதி தள்ளுறலாம் நினைப்பாரு. 2 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே தெரியும். இந்த தடவை அந்த தர்ஷன் தான் கிளாஸ் டாப்பராக வர போகிறேன், எல்லாரும் எனக்கு பின்னாடி தான். அப்போ ஆடா, வேகமாக எழுதி முடிச்சாச்சுப்பா மேஸ், எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க மேஸ். ஓகே பசங்களா, எக்ஸாம் முடியறதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டீங்களா? இன்னும் யார் யார் எழுதாமல் இருக்கிறீங்கன்னா டக்கு டக்குன்னு எழுதுங்க. சுச்சோ, இந்த செகண்ட் 2 மார்க்குக்கு என்ன ஆன்சர்னு தெரியலையே, யார்கிட்ட கேட்குறது? யாருமே நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்சதை நம்ம எழுத வேண்டியதுதான். நானெல்லாம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டேனே. 1 மார்க் எழுதிட்டேன், 2 மார்க் எழுதிட்டேன், 5 மார்க் எழுதிட்டேன், செய்யுள் எழுதிட்டேன், திருக்குறள் எழுதிட்டேன், எல்லாமே எழுதிட்டேன். பசங்களா, டைம் ஓவர், எல்லோரும் பேப்பர் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேப்பரை மடிச்சுட்டு பேப்பரில் பின்பக்கமாக உங்கள் நேமு, அதே போல் கிளாஸ் செக்ஷன், சப்ஜெக்டெல்லாம் எழுதி கொடுத்துட்டிங்களா? வெரி குட் பசங்களா, தமிழ் எக்ஸாம் எல்லோரும் நல்லபடியாக முடிச்சிட்டிங்க. உங்களோட பேப்பர் எல்லாமே கலெக்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆஃப்டர்நூன் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், நான் இப்போவே போய் உட்காந்து உங்கள் பேப்பர் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிடுவேன். யார் யார் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது இன்றைக்கே தெரிஞ்சு போயிடும். சரி ஓகே பசங்களா, அடுத்த எக்ஸாம் என்னவோ அதுக்குண்டான புக் எடுத்து வச்சு படிங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் தானே நெக்ஸ்ட் டே, அதனால் இங்கிலீஷ் புக் எடுத்து வச்சு படிங்க. இங்கிலீஷ் மிஸ் இப்போ வந்துருவாங்க, நான் போயிட்டு மிஸ்கிட்ட சொல்லி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சரியா? அப்பா, தமிழ் எக்ஸாம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. ஏ அபி, எப்படி எழுதியிருக்கிற எக்ஸாமு? நானும் எல்லாமே எழுதிட்டேனே, செம்ம ஈஸியாக இருந்துச்சு கொஷின் பேப்பரில். நானும் எல்லாமே எழுதிட்டேப்பா, தமிழ் எனக்கு 99 வரும்னு நினைக்கிறேன். டேய் தர்ஷன், என்னடா சொல்கிறேன், எனக்கு 2 மார்க் தெரியல தெரியுமா? ஏ அபி, இந்த தமிழ் எக்ஸாம் எனக்கு கூட கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. நான் 5 1 மார்க் வச்சுட்டேன் அண்டு 1 5 மார்க் வச்சுட்டேன் அபி, எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏய் என்ன சொல்கிறீங்க, எல்லோரும் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நானும் எல்லாமே எழுதிட்டு தெரியல, 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு. அப்போனா இந்த டைம் தமிழில் நான் தான் 1st மார்க் எடுக்க போகிறேன்னே. நீ ரொம்ப பண்ணிக்காத ஓகே. ஏய் இரு இரு, நான் டாப்பராக வர்றது உங்களுக்குலாம் பிடிக்கல தானே? பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்.